இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரெட் சாண்டல்வுட். வாங்க சீக்கிரமாவே படத்துக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங்ல ஆந்திர பிரதேச மலைப்பகுதியை காட்டுறாங்க. அப்ப ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஒரு போலீஸ் ஆபீசரும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து சம்பரங்களை விட்டுவீங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மரமட்டு வந்தவங்களும் சார் எங்களை மன்னிச்சிருங்க சார் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆனா போலீஸும் மாட்டிக்கிட்டா உனக்கு கெஞ்சிருது இல்லைன்னா கோடரி வச்சு எங்களே விட்டுட்டு தப்பிக்க பாக்குறது அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த மரமட்ட வந்தவங்களை சுட்டு தள்ளுறாங்க. அங்கேயே கட் பண்ணி மூவியோட டைட்டில் போட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையில நம்மளோட பாரம்பரிய கல்யாண முறையில செம்மரத்தாலான மரப்பாச்சி பொம்மையை கொடுக்கறது வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்தா அந்த மரப்பாச்சி பொம்மையை விளையாட கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளும் அந்த மரப்பாச்சி பொம்மையை வாயில வச்சு விளையாடும் போது அந்த செம்மரத்தோட எச்சில் பட்டு குழந்தைகளோட வயிற்றுக்குள்ள போகும்போது இந்த மருந்து மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியா செயல்படுது. அது மட்டும் இல்லாம செம்மரத்தால செய்யப்பட்ட உலக்கையில அரிசி குத்தி சாப்பிடறதால உடம்பும் தடகாத்திரமா ஆகிறது மட்டும் இல்லாம காய்ச்சல தொடங்கி கேன்சர் வரைக்கும் பல நோய்களை தடுக்கும் பல வேதிப்பொருட்கள் இந்த செம்மரத்துல இருக்கு. இந்த மாதிரி செம்மரத்தை பெருமளவுக்கு சைனாவுக்கு கடத்திட்டு போயிட்டு நம்ம பசங்களுக்கு கெமிக்கல செய்யப்பட்ட பொம்மைகளை கொண்டு வந்து சந்தையில குட்டுது. இப்படிப்பட்ட செம்மரங்கள் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வேதிப்பொருட்கள் வயகரா போன்ற மாத்திரைகளை செய்யறதுக்காகவும் அணு உலைகள்ல அணுக்கசிவை தடுக்கிறதுக்காகவும் செல்போன் கதிர்வீச்சை கூட கட்டுப்படுத்துறதுக்காகவும் பயன்படுது. ஆந்திர பகுதியில் சுமார் 190 கிலோமீட்டர் பரப்பளவுல விளையிற அந்த செம்மரத்துல தான் உலகின் மிக சிறந்த வேதிப்பொருட்கள் இருக்கு. அதனாலதான் இங்கிருந்து அதிக அளவுக்கு செம்மரங்கள் கடத்தப்படுது. இந்த செம்மரங்களை விட்டுறதுக்காகவும் அப்படி மாட்டிக்கிட்டு உயிரை விடுறதுக்காகவும் பல தமிழ் மக்கள் இன்னும் அடிமைகளா அங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்க, அடுத்த சீன்ல நைட்ல ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட ரெண்டு பேர் வந்து எங்க தாத்தாவை இருக்கிற ரெண்டு செம்மர கட்ட தாங்க அப்படின்னு சொல்ல அவனை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுது. ஒரு வழி அந்த போலீஸ் அந்த வண்டியை கைப்பற்றி ஸ்டேஷனுக்கு எடுத்து போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அங்கிருந்த போலீஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு போறாங்க. அங்கே கட் பண்ணி ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஆபீஸ் திருப்பதியில ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. அப்ப ஃபாரஸ்ட் மினிஸ்டரும் டிஎஸ்பி எஸ்பி அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டு செம்மர கடத்தல அதிகமாகிக்கிட்டு இருக்கு எப்ப கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு எஸ்பியும் சார் செம்மர கடத்தல ஆக்டிவா இருந்த கேசவ ரெட்டி ஏடி அப்துல்லா பெத்துரெட்டி இவங்க மூணு பேருமே என்கவுண்டருக்கு பயந்து செம்மர கடத்துறதே விட்டுட்டாங்க. ஆனா நாலாவது ஒருத்தன் முளைச்சிருக்கான் அவனை பத்தி எந்த ஒரு துப்புமே கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் அவங்களை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இந்த செம்மர கடத்தல விஷயம் நாடு ஃபுல்லாவே பூதாகாரமா வெடிக்க ஆரம்பிக்குது. கவர்மெண்ட்டுக்கு இதனால தலைவலி ஆகுது. யாரு பண்றாங்க அப்படின்னு தேடி பிடிக்க ஸ்பெஷல் போர்ஸ் கவர்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரேணிகுண்டா பஸ் ஸ்டாண்ட் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அங்கே வந்து இறங்குறாரு. வந்ததும் அங்கிருந்த ஆட்டக்காரங்கிட்ட ஆந்திரா பேங்க் எங்க இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு ரேணிகுண்டால இருக்கிற அந்த ஆந்திரா பேங்க்கு போறாரு. பேங்க்ல ஒர்க் பண்றவங்கள்ட்ட அவரோட அக்கௌண்ட் புக்கை காட்டி என் அக்கௌண்ட்டுக்கு உங்க பேங்க்ல இருந்து 49,000 ரூபாய் 2 தடவை வந்திருக்கு அதை யாரு அனுப்புனது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அந்த மாதிரி கஸ்டமர் டீடைல்ஸ்லாம் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் சென்னையில இருந்து வரேன் அங்க இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபர்மேஷனை சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிட்டு தான் வரேன் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் போட்டவரோட மொபைல் நம்பர் 9 நம்பர் தான் இருக்கு இன்னும் 1 நம்பர் மிஸிங் அதனால யாரு போட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோவா அங்கிருந்து வெளியில வராரு. அப்படியே செக்யூரிட்டி கிட்ட கேட்டா அதுக்கு செக்யூரிட்டியும் நேத்து 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்தாரு ஆனா பான் கார்டு இல்லாம 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கடைசியில் என்கிட்ட வந்து கேட்டாரு நான் தான் பான் கார்டு இல்லாம 49,000 ரூபாய் போட முடியும் அப்படின்னு சொன்னேன் அவரும் 2 தடவை டெபாசிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஹீரோவும் தான் போன்ல இருந்த ஒரு போட்டோவை காமிச்சு இவரான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி அந்த போட்டோவை பார்த்துட்டு ஆமா சார் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் இவர் எங்க தங்கி இருக்காருன்னு ஏதாவது சொன்னாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாச லாட்ஜில் தான் தங்கியிருக்கிறதா சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த லாட்ஜுக்கு போயிட்டு அங்கிருந்த ரெஜிஸ்டர்ல அவரோட ஃப்ரெண்டு கருணாவோட நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த நேம்ல யாருமே ரூம் புக் பண்ணல. இருந்தாலும் அந்த லாட்ஜோட மேனேஜர் கூட போயிட்டு எல்லா ரூம்லயுமே கருணா இருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. அங்கேயும் இல்ல. அப்படியே ஹீரோவும் ஒரு டீ கடைக்கு வந்து அங்க டீ மாஸ்டர் கிட்ட இங்க தமிழ் மக்கள் தங்குற ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்க அவரும் பக்கத்துல நாயுடு கார்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அந்த டீ மாஸ்டர் ஹீரோ போறதே ஒரு மாதிரி பாக்குறாரு. அடுத்து ஹீரோவும் நாயுடு கார்டனுக்கு போறாரு. ஆனா எதிர்பார்த்த விதமா சில பேர் பெட்ரோல் கவரை ஹீரோ மேல தூக்கி போட்டு கொல்ல பாக்குறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆனா ஹீரோவா அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டு கட்டுறாங்க. ஹீரோவும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தஞ்ச புக அப்பா அவருக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல ஹீரன் தான். ஹீரனோட அண்ணன் தான் கருணா. அவங்களும் ஹீரோ கிட்ட கருணாவை பாத்திட்டி அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இன்னும் இல்ல மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. கருணாவோட அப்பா வேலைக்கு போகும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆள் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டில இருந்து வேலைக்கு ஆந்திராவுக்கு வந்த கருணாவுக்கு இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணாலும் லைன் போகல. அதனால நேரிலேயே வந்து தகவல் சொல்லி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு தான் இங்க வந்திருக்காரு ஹீரோ. அங்கே கட் பண்ணி பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கருணா. கருணாவோட தங்கச்சி ஹீரோ மேல லவ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது ஹீரோ தான். அப்படியே கருணாவோட வீட்டை கட்டுறாங்க. கருணாவோட வீட்டுல கருணாவும் இன்டர்வியூக்கு கிளம்புறாரு. அவரும் படிச்சவர் தான் ஆனா வேலை தான்
சரியா கிடைக்கல, குடும்ப கஷ்டம் வேற, அப்பா மட்டும் தான் லோட் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் கண்ணு சரியா தெரியாம இருக்கவும் கருணா மூட்டை தூக்கி அதுல சம்பாரிச்ச அந்த காசை வச்சு அப்போக்கு கண்ணாடி எல்லாம் வாங்கி தர்றாரு. அப்படியே கருணாவும் இன்டர்வியூக்கு கிளம்ப இங்க ஹீரோவும் ஹீரோனை ஸ்கூல்ல போய் இறக்கி விட்டுட்டு பாக்ஸிங் கிளாஸுக்கு வராரு. அவரும் ஸ்போர்ட்ஸ் குவார்ட்டர்ல வேலை வாங்குறதுக்காக இப்ப நடக்கிற டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்காக விரித்தனமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் காட்டுறாங்க, கருணாவும் இன்டர்வியூக்கு போன இடத்துல வேலைக்கு 100,000 கேட்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காப்ல. இதை பார்த்த கருணாவோட அப்பாவும் கருணா கிட்ட, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதப்பா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போ, உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா கொஞ்சனா திருவண்ணாமலையில இருக்கிற மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல கருணாவும் மாமா வீட்டுக்கு போறதுக்கு முடிவு பண்ணி அங்கே போறான். ஒரு 2 நாள் கழிச்சு கருணாவோட மாமாவும் கருணாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி கருணாவை நேத்துல இருந்து ஆலையை காணோம், நேத்து நாங்க மரவெட்ட போகும்போது ஊர்க்கார பையன் ஒருத்தன் வந்து ஆந்திராவில செம்பரம் வெட்டன்னு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா, 1 நாள் கூலியா 3,000 தரேன் அப்படின்னு சொன்னான், ஆனா நான் போகல, இதை கேள்விப்பட்டு கருணா போயிருப்பானா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் போன வைக்கிறாரு. இதை கேள்விப்பட்டதுல இருந்தே கருணாவோட அப்பாவுக்கு மனசு சரியில்லை, அதனால லோடு வண்டி ஓடிட்டு போகும்போது முன்னாடி லாரி வர ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படியே ஹீரோ ஹீரோக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்ல ஹீரோவும் திருவண்ணாமலை போயிட்டு கருணாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அப்பதான் ஹீரோனும் கருணா இப்ப திருவண்ணாமலையில இல்ல, ஆந்திராவுக்கு போயிட்டு அப்படின்னு மாமா சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே போய் நடந்ததை சொல்ல, அதுக்கு போலீஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க தேடி பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் ரைட்டர் கிட்ட, இல்ல சார் நானே நேர்ல போய் விசாரிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரைட்டரும் அதுக்கு அதுக்குப்பா இங்க வந்த, நீ மட்டும் போயிருக்கலாம்ல அப்படின்னு சத்தம் போட அந்த நேரம் பார்த்து எஸ்பி அந்த ஸ்டேஷனுக்கு ரவுண்டு வராரு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அந்த ரைட்டர் கிட்ட ஹீரோ கேக்குறது சிஐஆர் அதாவது சிவிலியன் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல ஒரு என்ட்ரி, உதவோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகும்போது லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும், அங்க ஏதாவது சிக்கல மாட்டிக்கிட்டா இதுவே ஒரு ப்ரூஃபா இருக்கும். ஹீரோ பேர்ல ஒரு என்ட்ரியை போட்டுட்டு அவர் சொல்ற அந்த ரேணிகுண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மெயில் பண்ணிடுங்க, அந்த காப்பியை எனக்கும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்பியும் போறாரு. ஹீரோவும் சிஐஆர்ல ஒரு சைன் போட்டுட்டு தான் ரேணிகுண்டாவுக்கு வந்திருக்காரு போல. அப்படியே இப்ப ஹீரோவை கட்டுறாங்க, அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கவும் இவரும் போய் பாக்குறாரு. அங்க இவரோட ஊருக்கார ஃப்ரெண்ட் காளி லாரி டிரைவரா இருக்கான், அவங்க கிட்ட கருணாவை பத்தி சொல்ல அதுக்கு காளியும் அவன் எதுக்கு இங்க வந்தான், சரி வா வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வண்டியில ஏத்திக்கிட்டு கிளம்பும் போது அங்க போலீஸ் கரெக்டா வந்துருது. அங்க வந்த ஸ்பெஷல் போர்ஸ் போலீஸ் கணேசம் அந்த லாரியை எதிர்ச்சியா செக் பண்ணும் போது அதுல செம்மரம் இருக்கு, அதனால ஹீரோ உட்பட எல்லாருமே செம்மரம் கடத்தின அந்த வழக்குல கைது பண்ணி ஸ்டேஷன்ல போறாரு கணேஷ். கைது பண்ண எல்லாருமே ஸ்டேஷன்ல போட்டு உங்களை யாரை அனுப்புனது அப்படின்னு உரி உரின்னு உரிக்கிறாரு கணேஷ். ஆனா யாருமே எதுவுமே சொல்லல. ஹீரோவும் நான் ஃப்ரெண்டை தேடிதான் இங்க வந்தேன் அப்படின்னு எவ்வளவுதான் சொல்லி பாக்குறாரு, ஆனா கணேஷ் நம்புற மாதிரி தெரியல. அவங்களை அடிச்சு போட்டுட்டு திரும்ப கணேஷ் வரும்போது ஒரு டீமை பத்தி தகவல் வரவும் அதை தேடி காட்டுக்குள்ள போறாரு. அதே நேரத்துல அங்க வந்த சேகர் ரெட்டி எஸ்பியும் அங்க அடி வாங்குற தமிழ்நாட்களை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு கோடாரி வச்சு மரத்தை வெட்டவனை விட்டுட்டு இவனங்களை ஏண்டா அடிச்சு சித்திரவதை பண்றீங்க அப்படின்னு சண்டை போடுறாரு. சேகர் ரெட்டியும் பார்க்க கொஞ்சம் நல்லவர் மாதிரி தான் தெரியுது, அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும் போது திரும்ப கணேசும் காட்டுக்குள்ள செம்மரம் வெட்டினதா இப்ப எம்எஸ் பாஸ்கர் அப்புறம் அவர் கூட ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு வராரு. எம்எஸ் பாஸ்கரை பிடிக்க போகும்போது கணேச கத்திய வச்சு கையில கிழிச்சிட்டாங்க போல, அதனால கணேசும் இன்னும் காண்டாகி அவனுக்கு எல்லாருமே செல்லுல போட்டு திரும்ப அடி விழுக்கிறாரு. அப்படி அன்னைக்கு நைட்டும் போகுது. அடுத்த நாள் சேகர் ரெட்டி எஸ்பியும் அங்கே வந்து கைதானவங்களை பார்த்து யாரெல்லாம் உண்மையை சொல்றீங்களோ அவங்க மேல எஃப்ஐஆர் போட மாட்டேன், ஆனா பொய் சொன்னா இங்கிருந்து வெளியில போகவே முடியாது அப்படின்னு சொல்ல அப்போதான் ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்ட் கருணாவை தேடி வந்ததா சொல்றாரு. அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கரும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க, திருவண்ணாமலை மாவட்டம் படைவீடு கிராமத்தை காட்டுறாங்க, அங்கேதான் எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு. அங்க இயற்கையா கிடைக்கிற காத்த தவிர மற்ற எல்லாத்துக்குமே பஞ்சம் தான், அதனால அவரால் விவசாயமும் பண்ண முடியல, குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டு போகுது. அவரோட முத பொண்ணும் குடும்ப கஷ்டத்தை பார்த்துட்டு வேலைக்கு போகுது, இப்ப 2வது பொண்ணு ஸ்கூல் முடிச்சதுனால நானும் வேலைக்கு போறேன் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு எம்எஸ் பாஸ்கரும் வேணாப்பா நீ படிப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஊர்ல இருந்த புரோக்கர் பாஸ்கரும் எம்எஸ் பாஸ்கர் கிட்ட திருப்பதி வா அங்க மர வெட்டுற வேலை இருக்கு, ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா எம்எஸ் பாஸ்கருக்கு பொண்டாட்டு பிள்ளைலாம் விட்டுட்டு போக மனசு வரல போல, அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி நாட்களும் போகுது, ஒரு நாள் எம்எஸ் பாஸ்கர் வேலைக்கு கிளம்பி போறாங்க. அப்பதான் எம்எஸ் பாஸ்கரோட பொண்ணு என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. அவங்களும் குடும்ப கஷ்டத்துக்காக வீட்டுக்கு தெரியாம உடம்ப வித்து பொழைக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட வந்த 2 பேரு அவங்களை அனுபவிச்சது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த காசை பிடிங்கி பிரச்சனை பண்றாங்க. அவங்களும் அவங்க கூட சண்டைக்கு போக அந்த சண்டையில ஒருத்தனை எம்எஸ் பாஸ்கரோட பொண்ணு தள்ளிவிட சுவத்துல மாட்டிருந்த ஹேங்கர் குத்தி அவன் செத்தே போயிடுறான். இதனால எம்எஸ் பாஸ்கரோட பொண்ணை போலீஸும் அரெஸ்ட் பண்றாங்க. அது கேட்டு அங்கே வந்த எம்எஸ் பாஸ்கருக்கு அப்பதான் தன்னோட பொண்ணு விபச்சாரம் பண்ணிதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. எம்எஸ் பாஸ்கரும் மன உடஞ்சு போயிடுறாரு. தன்னோட பொண்ணை வெளியில எடுக்கிறதுக்காக பணம் அதிகமா தேவைப்படுறதுனால வாண்டடா புரோக்கர் பாஸ்கரும் வந்து பணத்தை கொடுத்து ஜாமீன்ல மீட்கிறாரு. இதனாலதான் எம்எஸ் பாஸ்கர் செம்மரம் விட்ட இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. என் பொண்ணு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா
ஆனா என்ன வேலைக்கு போற அப்படின்னு நானும் கேட்கல. என்னோட ஏழ்மைதான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்ததா காளியும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க ஏரியாவில தீனா அண்ணன் வீட்டு கை, கட்ட பஞ்சாயத்து வட்டிக்கு பணம் தருது அப்படின்னு எல்லாமே அவர் தான். ஒரு தகராறுல எங்க அப்பா கூட ஒரு சீட்டு சண்டைக்கு போக சேட்டுவ எங்க அப்பா பலமா அடிச்சிடறாரு, அதனால அவரை ஜெயில போட்டுட்டாங்க. அவரை பெயில் எடுக்க எனக்கு பணம் இல்லாம இருக்குமோ, நான் தான் தீனாவை பார்க்க போனேன், அவர் எங்க அப்பாவை பெயில் எடுக்க 1,00,000 ரூபாய் கொடுத்தாரு, அதுக்கு கைமாறதான் அவர் சொன்ன இந்த இடத்துக்கு செம்மரம் வெட்டுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அங்கிருந்த மத்தவங்களையும் விசாரிக்கிறாரு அந்த சேகர் ரெட்டி எஸ்பி. அவங்களும் சார் நான் புரோக்கர் பாஸ்கர் மூலமா வந்தேன், இன்னொருத்தவனும் நானும் புரோக்கர் பாஸ்கர் மூலமா தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட சேகர் ரெட்டி எஸ்பியும் நீங்க சொல்ற புரோக்கர் பாஸ்கர் தீனா இவங்க ரெண்டு பேர் மேலையும் 20-30 கேஸ் நானே போட்டிருக்கேன், ஈஸியா வெளியே வந்துடுறாங்க. ஆனா அவனுங்க உள்ள இருந்த அப்பவும் கூட மரம் விட்டுறது தவறாம நடந்துகிட்டுதான் இருந்துச்சு. அவனுங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய கை இருக்கு, அவ யாருன்னு மட்டும் சொல்லிடுங்க, உங்க எல்லாருமே விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் காளியும் நான் ஒரு தடவை தீனா அண்ணன் கூட கார்ல போகும்போது அவருக்கு ஒரு கால் வந்துச்சு, அந்த காலை எடுத்து பம்பி பம்பி தான் பேசினாரு, தீனா கூட பேசின ஒரு பேரு ஹரிமாறன் அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணி இப்ப அந்த ஹரிமாறனை காட்டுறாங்க. அவனும் இப்ப செம்மரத்தை வெட்டினா கைது பண்ணப்பட்ட தமிழர்களை ரிலீஸ் பண்ண சொல்லி மக்களை கூட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி. ஆனா அந்த பக்கம் கஷ்டப்படுற தமிழ் மக்களை கூட்டிட்டு வந்து கொத்தடிமையா செம்மரம் வெட்ட வைக்கிறான், இந்த பக்கம் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு கால் வருது, அது வேற யாரும் இல்ல, நாம நல்லவன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, சேகர் ரெட்டி எஸ்பி, அவன் தான் கால் பண்ணிருக்கான். அவனுமே ஹரிமாறனோட கைகுலிதான். சேகர் இப்ப ஹரிமாறன் கிட்ட நீங்க கைது பண்ணிருக்கிற தமிழ் ஆளுங்க உங்க பேரை சொல்லி, நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு அவங்கள ஒருத்தவனுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹரிமாறனும் அவனுக்குள்ள செம்மரம் வெட்டினதா சொல்லி சுட்டு தெலுங்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே இங்க சேகர் ரெட்டி எஸ்பியும் ஹீரோ உட்பட எல்லாருக்கிட்டையுமே நைட் டைம்ல உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த எம்எஸ் பாஸ்கரை கைது பண்ணப்ப பறிமுதல் பண்ணப்பட்ட அந்த செம்மர கட்டைகளையும் நீங்க போற வழியில தூக்கி போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஆளுங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. தமிழ் ஆளுங்களும் அந்த கட்டையை எடுத்துட்டு போக ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அதனால எல்லாருக்கிட்டையுமே இந்த கட்டைகளை இங்கே போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடுங்க அப்படின்னு சொல்ல மத்த ஆளுங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சேகர் ரெட்டி எஸ்பி மேல இடத்துல இருந்து என்கவுண்டர் வாங்கிட்டான், அதனால எல்லாருமே சுட்டு தள்ளுறான். அப்படி அங்க ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசர் கணேசும் வராரு, அவருமே ஹீரோட டீமை தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ கூட வந்தவங்க எல்லாருமே சுட்டு தள்ளிடுறாங்க. அதுல ஹீரோட ஃப்ரெண்ட் காலியும் சுத்தி போயிடுறான். தான் முன்னாடியே காலி செத்து போனதை பார்த்த ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. இதனால கடுப்பான ஹீரோ சேகர் ரெட்டி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அவனை அடிச்சு போட்டு உன்னை நல்லவே அப்படி நினைச்சதாடா எல்லாருமே உண்மையை சொன்னாங்க, ஆனா நீ இப்படி பண்ணிட்டியடா, என் ஃப்ரெண்டு கர்ணாவை நீங்க தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, எங்கடா அவன் அப்படின்னு கேட்க அப்போதான் சேகரும் சத்தியமா எனக்கு தெரியாது தம்பி, புரோக்கர் பாஸ்கர் தான் ஏஜென்ட், அவன் தான் எல்லாருமே கூட்டிட்டு வருவான், ரேணிகுண்டா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டீ கடைக்காரன் இருக்கான், அவன் தான் எங்க இன்ஃபார்மர், அவன் மூலமா தான் புரோக்கர் பாஸ்கரை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல ஹரிமாறன் சேகருக்கு கால் பண்ண அந்த காலை எடுத்த ஹீரோ எங்க உயிர் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சுலடா, உன் உயிரை எடுக்காம என் உயிர் போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு சேகரோட போன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு ஹீரோ. அடுத்த ஹீரோவும் அந்த டீ கடை இன்ஃபார்மரை பிடிச்சு அடிச்சு துவச்சு ஒரு வழியா அந்த புரோக்கர் பாஸ்கரை தேடி பிடிக்கிறாரு. அவனையுமே அடிச்சு விசாரிக்க அப்பதான் அந்த புரோக்கர் பாஸ்கரும் மலையில இருக்கிற விஷ்ணு கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய பாத்ரூம்ல தான் கருணா இருக்கான். இது எல்லாத்துக்குமே கேட்டு ஹரிமாறன் தான் முத முதல்ல அவங்க தாத்தாவை எரிக்க கட்ட வாங்க வந்தவன், அதுக்கப்புறம் அவன் நண்பர்களை சேர்த்துக்கிட்டு செம்மரத்தை கடத்த ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல போலீஸ் அவன் கண்ணு முன்னாடியே அவன் நண்பர்களை செம்மர கடத்தின அந்த வழக்குல சுட்டு தள்ளாங்க. அதை பார்த்துட்டு இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு சென்னை போயிட்டான். ஆனா விதி அவனை சும்மா விடல, திரும்ப தமிழர்களை வச்சு மரம் வெட்ட ஆரம்பிச்சான். அவனை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு என்ன மாதிரி புரோக்கர்ஸ் வேலைக்கு வச்சான், இந்த சிட்டிலேயே அவனை மாதிரி ஒரு நல்லவனே கிடையாது அப்படின்னு ஒரு இமேஜையும் கிரியேட் பண்ணிக்கிட்டான். ஆனா மக்களுக்கு தெரியாம அவனோட பழைய மில்ல வச்சு செம்மரத்தை கடத்த ஆரம்பிச்சான் அப்படின்னு அவனும் சொல்ல ஹரிஹரனுக்கு ஒரே ஒரு எதிரி தான், டிடிஎஸ் பார்ட்டி நரசிம்மன். இப்ப அவர் ஃபாரஸ்ட் மினிஸ்டரா இருக்காரு. அவரு ஒரு டன் செம்மரத்தை 40,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்து தன்னோட மச்சனோட பேர்ல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவான். ஆனா ஹரிஹரனோ வெறும் 5,00,000 ரூபாய் செலவுலயே சரக்கை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவான். மினிஸ்டரால என்னையும் தீனா மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சிச்சு, ஹரிஹரன் கிட்ட கூட போக முடியல, அவன் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. இதுக்கு இடையில தான் எலெக்ஷன் வந்துச்சு, அதுலயுமே நரசிம்மன் ஜெயிச்சு ஃபாரஸ்ட் மினிஸ்டராக ஹரிஹரனை மேலும் குறைய ஆரம்பிச்சான். ஆனா ஹரிஹரன் மினிஸ்டரியே கொள்றதுக்காக பாம்பு செட் பண்ணா அதுல இருந்து மினிஸ்டர் தப்பிச்சிட்டாரு. அதுல இருந்து மினிஸ்டருக்கு ஹரிஹரன் மேல ஒரு கண்ணு. ஹரிஹரனுமே எதிர்கட்சி ஆளுங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு போராட்டம் ஹீரட்டம் அப்படின்னு இறங்கிடுவான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அவன் செம்மரத்தை கடத்தினதை பத்தி யாராவது வாய திறந்தா உடனே என்கவுண்டர்ல போட சொல்லி போலீஸுக்கு பணம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவும் அதுக்கப்புறம் கர்ணா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து கர்ணாவை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துல ஹரிஹரனும் ஐஜிக்கு கால் பண்ணி ஹீரோவை பத்தி சொல்லி என்கவுண்டர் கொடுக்க சொல்றாரு. ஐஜியும் அதுக்கு பெர்மிஷன் தராரு. அதனால ஹீரோவையும் கர்ணாவையும் அந்த ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசர் கணேஷ் துரத்தி பிடிக்க பாக்குறாரு. ஒரு கட்டத்துல கர்ணா கணேஷ் கிட்ட மாட்டிக்கிறான். கணேஷும் துப்பாக்கியால கர்ணாவோட நெத்தில வச்சு சுட போறாரு. ஆனா என்ன யோசிச்சாரு அப்படின்னு தெரியல, சுடாம
விட்டுறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கர்ண அவன் கணேஷோட டீம் ஆளுங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் சென்னையில சிஐஆர் ஃபைல் பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி என்னை என்கவுண்டர் பட சுத்து போறாங்க அப்படின்னு சொல்ல, அங்கிருந்த எஸ்பியும் உடனே இங்க ஆந்திரா போலீஸுக்கு கால் பண்ணி ஹீரோ சிஐஆர் ஃபைல் ஃபைல் பண்ணி தான் வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நாங்க சிஎம் வரைக்கும் போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆந்திரா போலீஸும் இந்த விஷயத்தை ஹரிகரன் கிட்ட சொல்லி ஹீரோவா அவ்வளவு ஈஸியா என்கவுண்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹரிகரனோ நீங்க அவனை கொல்ல வேணாம், தேடி மட்டும் கண்டுபிடிங்க, நானே வெட்டி சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஐஜியும் கணேசுக்கு கால் பண்ணி சீக்கிரமா ஹீரோவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பிரஷர் போடுறாரு. அப்படி ஹீரோவை கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீமும் வருது, எல்லாருமே ஹீரோவை தேடி பாக்குறாங்க, ஆனா பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோ எல்லாருமே பாக்ஸிங் முறையில அடிச்சு போட்டுட்டு கடைசியில கணேசையும் அடிச்சு போட்டுட்டு நீ போலீஸ்களுக்கு சின்சியரான ஆளுதான், ஆனா நான் கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை எடுத்துக்கிட்டு ஹரிமாறனோட மில்லுக்கு போறாரு. ஹரிமாறனோட மில்லுக்கு போனதும் சேகரோட போன்ல ஹீரோ உட்பட தமிழ் ஆளுங்க ஏழு பேத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அந்த போட்டோவை மீடியாவுக்கு அனுப்பி செம்மரை கடத்தினதுல இவங்க ஆறு பேருமே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இப்ப நான் மட்டும்தான் உயிருக்கு பயந்து சமூக போராளி ஹரிமாறனோட மில்லுல போய் ஒளிஞ்சிருக்கேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல மீடியாவும் அங்கே போகுது. அதே நேரத்துல போலீஸும் ஹரிமாறனும் அந்த மில்லுக்கு வராங்க. மீடியாவை பார்த்த ஹரிமாறனும் டக்குன்னு போலீஸ் பக்கமா திரும்பி, என்ன போலீஸ் சார், என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தவங்கள நீங்களே கொல்ல பாக்குறீங்களா, வாங்க நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு மீடியாவை வெளியில இருக்க சொல்லிட்டு ஹரிமாறனும் போலீஸ் எஸ்பி மட்டும் உள்ள போறாங்க. அங்கே போனது ஹீரோவை பார்த்த ஹரிமாறனும், உன்னை கொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, போலீஸ் கூட இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அதே ஹீரோவும் சாதகமா பயன்படுத்தி, ஆமா வெளியில மீடியாவும் இருக்கு, நானே என்ன சுட்டுக்கிட்டு செத்து போனாலும் மீடியா வரும், ஆனா இங்க வச்சிருக்கிற செம்மரத்தெல்லாம் மீடியா பார்த்தா உன் சமூக போராட்டம் என்ன ஆகுறது அப்படின்னு ஹீரோவும் மிரட்ட, ஹரிமாறனும் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, அப்போதான் ஹீரோவும் கர்ணாவும் உயிரோட விடணும் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹரிமாறனும் அவனை உயிரோட விடுறேன், அதுக்கு பதில நீ ஒன்னு செய்யணும் அப்படின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணி அப்படியே வெளியில வந்த ஹரிமாறனும் மீடியா கிட்ட ஹீரோவை பத்தி, அந்த பையன் சென்னையில இருந்து ஏதோ வேலை தேடி இங்க வந்திருக்கான், பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், நானே போலீஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அவனை அனுப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு நல்லவ மாதிரி பேச போடுறான். ஒரு வழியா கர்ணாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த ஆந்திரா காட்டு பகுதியை காட்டுறாங்க. இப்ப ஹீரோவை என்கவுண்டர் பண்றதுக்காக போலீஸ் நிக்குது. அங்க வந்த ஹரிமாறனும் ஹீரோவை சுட்டு தள்ளாம, இது ஏன் காடு, இங்க நான் தான் ராஜா அப்படின்னு வசனம் பேசுறாரு. கடைசியில ஹீரோவை சுட போகும்போது அந்த நேரத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி கணேஷ் அங்கே வந்து எல்லாருமே சுட்டு தள்ளி ஹீரோவை காப்பாத்துறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில ஹீரோவும் கணேஷ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு போல, அதனாலதான் கரெக்டா கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோவை காப்பாத்துறாரு. அடுத்த சீன்ல ஃபாரஸ்ட் மினிஸ்டரை காட்டுறாங்க. அப்ப ஆந்திரா சிஎம்மும் அவருக்கு கால் பண்ணி, இந்த செம்மரம் கடத்துறதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அந்த மினிஸ்டரும் இல்ல சார் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்ப சிஎம்மும் பிடிச்ச எல்லாருமே என்கவுண்டர் போட சொல்லுங்க, அப்பதான் அவனுக்கு பின்னாடி இருக்கிற தலைங்க வெளியில வரவே பயந்து சாவாங்க அப்படின்னு சொல்ல, இது மினிஸ்டருக்கே அள்ளு விடுற மாதிரிதான் இருக்கு, ஏன்னா அவரும் அந்த செம்மரத்தை தான் கடத்திக்கிட்டு இருக்காருல்ல, அதனால அப்படியே இங்க கர்ணாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அப்பாவை பாக்குறாரு. எம்எஸ் பாஸ்கர் கூட இறந்து போன எல்லாரோட உடம்பும் தமிழ்நாட்டுக்கு வருது, அதை பார்த்த சொந்தக்காரங்க எல்லாருமே கண்ணீர் விடுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கேஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல